ஐபிஎல் நன்றி வந்து இன்னைக்கு ஷோல நாம ஐபிஎல் 2024 இன்ஜுரி அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிற இந்த 10 டீம்ல யார் யார் இந்த வருஷம் ஐபிஎல் மிஸ் பண்ண போறாங்க இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ்ல 3 பேர் இன்ஜுரி மக்கள். அது யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் முகமது ஷாமி. ஆமாங்க, ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஹை குவாலிட்டி விக்கெட் டேக்கிங் போலர்னே சொல்லலாம். இவருக்கு 50 ஓவர் இவர் இன்ஜுரியோட தான் ஆடி இருந்தார். இவர் பிசாஜிக்கன் போன மாதிரிதான் நடந்தது. இந்த வருஷம் ஐபிஎல்ல சமையல் இருக்க மாட்டாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரோட ரிப்ளேஸ்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் ஜிடில யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின் மேன்ஸ். இவர் இந்தியன் பேட்ஸ்மேன், பட் இந்த வருஷம் இவர் விளையாட மாட்டார். ஏன் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்ச நாள் முன்னாடி பைக் ஆக்சிடென்ட்ல பயங்கரமா அடிபட்டிருக்காரு. ஸோ இதை வந்து ஆஷிக் நேகராவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்தது ஜிடியில் மேத்யூ வேட். இவர் ஃபிட்டாக தான் இருக்காரு, பட் கரண்டாக ஆஸ்திரேலியாவில் நடக்கிற சீஃபல் சீடுன்ற டொமஸ்டிக் டோர்னமெண்ட் விளையாட்டுருக்காரு. ஸோ இதனால அவர் ஜிடி டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. மேபி இவர் ஃபர்ஸ்ட் 2 இல்லை 3 மேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் கேகேஆர். இந்த வருஷம் இந்த டீம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 60% டீம்ல அப்படியே வந்து புது பிளேயர்ஸை வச்சு மொத்தமாக மாட்டாங்கன்னு சொல்லலாம். கேகேஆர் டீமில் கஸ் அட்கின்சன், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், இவரை வந்து ரீசெண்டாக நடந்த இந்த ஆப்ஷனில் வாங்கியிருந்தாங்க. இப்போ அவர் அவைலபிளாக இல்லை இந்த சீசனுக்கு. ஸோ அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலரான துஷ்மந்த சமீராவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆரில் இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டீம் ஆர்சிபி. இன்ஷாலா கப் நம்மதே, இல்லை இல்லை இன்ஷாலா கப் நம்பே அப்படின்னு உமன்ஸ் ஆர்சிபி டீம் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா ரீசெண்டாக அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க. நம்ம மென்ஸ் ஆர்சிபி டீம் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்தவரைதான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்ஜுரி அப்டேட் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலரான டாம் கரன். பெரிய இன்ஜுரிலாம் இல்லை, ஆனால் அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆட மாட்டார்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தவிர்த்து எந்த இன்ஜுரிஸுமே ஆர்சிபி சைடில் இல்லை. இல்லை அடுத்து இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்எஃப்ஜி, லக்னோ, சூப்பர் ஜெயன்ஸ். எல்எஃப்ஜி இன்ஜுரி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலரான மார்க் வுட்டு. போட்டால் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போடுவார், ஆனால் இந்த வருஷம் இவரால் போல் பண்ணவே முடியாது. இப்போ இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஸ்லீஸோட ரீசன்ட் சென்சேஷன் யங் டேலண்டட் பவுலர் சமர் ஜோசப்பை எல்எஃப்ஜி டீம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமர் ஜோசப் சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸில் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம எல்எஸ்ஜி கேப்டன் கேஎல் ராகுல். எல்எஸ்ஜி ஃபேன்ஸ் யார் பயப்படாதீங்க, கேஎல் ராகுல் ஆக்சுவலாக இன்ஜுரி ஆனார் தான், ஆனால் இப்போ அவர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு ஃபிட் ஆனதாக தெரிய வந்திருக்கு. என்சிஎல் இருந்து ஃபிட் டு பிளேன்னு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. இவர் இன்னைக்கு எல்எஸ்ஜியும் கூட ஜாயின் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரே ஒரு இன்ஜுரி தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கிருஷ்ணா. இவர் போன மாதம்தான் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சது. இவர் ரெக்கவர் ஆக கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இன்னும் யாருமே அனௌன்ஸ் பண்ணலை. அடுத்ததாக இருக்கிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸோட ஹாரி போக் இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பட் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட லூங்கி நிகிரி, இவரும் இன்ஜுரிங்க. ஸோ இவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் யங் பிளேயர் ஜேக் மெக்கர், இவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் பிக் பேஷ் லீக்ல மெல்போர்ன் ரன்னர்ஸ் டீமுக்கு நம்பர் 3 பேட்ஸ்மேன் விளையாட்டு வர்றாரு. இவர் கிட்டத்தட்ட பிக் பேஷ் லீக்ல 160+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ பிக் பாஸ் லீக்ல இவ்வளோ செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கு இவர், ஐபிஎல்ல என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரது ஆண்ட்ரிக் நார்கியா, அடுத்த புயல் வேக போலர். இவர் இன்ஜுரிலாம் இல்லைங்க, பட் பர்சனல் ரீசன்ஸ்னால இவர் வர்றது கொஞ்சம் டிலேயாக இருக்கு. இவர் டிசியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாட மாட்டார்னு தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக இருக்கிற டீம் நம்ம சிஎஸ்கே. ஆமாங்க, நம்ம சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங். அப்போது சிஎஸ்கே யார் இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் சிலர் ரொம்ப அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ சிஎஸ்கே எந்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜான் காண்டி. இவர் வந்து பாதி ஐபிஎல் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க, பட் என்ன பொறுத்தவரைக்கும் இவர் இந்த ஃபுல் சீசன் விளையாட மாட்டேன் தோணுது. ஏன்னா பாதி ஐபிஎல் இவர் ஃபிட்டாகி வரும்போது நம்ம டீம் கிட்டத்தட்ட 7-8 மேட்ச் ஆடி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலை தோனி டீமில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம் நம்ம எல்லாருமே தெரியும். நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா பத்திரானா. இவர் சிஎஸ்கே டீம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி இவரோட அந்த டெத் போலிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஸோ இவர் எல்லாத்தையும் பெரிய ஒரு பேக் ஸ்டெப்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக பங்களாதேஷ் நடந்த மேட்ச்சில் ஆம்ஸ்டர்டாம் வச்சு இருக்கு. ஸோ இவரோட அவைலபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா போர்டு கிட்ட இருந்து சிஎஸ்கே ஆஃபீஷியல்ஸ்க்கு எந்த அப்டேட்டுமே வரல. இவரும் இந்த வருஷம் 100% மைக்கேல் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிவன் டூபே. சிக்ஸ் டூபேன்னு நம்ம இவ்வளோ செல்லமாக போடுவோம். மனுஷனாக ஃபிட்னஸ் இஷ்யூனால ரொம்ப அவசரப்பட்டு இருக்காரு, பட் ஃபிட் ஆயிடுவாருன்னு வந்து மேபி ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நேற்று இவர் சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இவரை
போட்டோ கூட போட்டு போஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து சிஎஸ்கேட ட்ரைனிங் ஸ்டேஷனில் அவைலபிளாக இருப்பாருன்னு தோணுது. இவர் டீம் யாரும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், நம்ம பாரமே எதிரி எம்ஐ எம்ஐயில் இன்ஜுரி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரால் கோச்சி சவுத் ஆஃப்ரிக்கா பாஸ் பாலரான இவர் ரீசெண்டாக இன்ஜுரியாக இருந்தார். பட் இப்போ ஃபிட்டாக தான் இருக்காரு. இருந்தாலும் இவர் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு மூணு மேட்சஸ் விளையாட வைக்க வேண்டாமே சவுத் ஆஃப்ரிக்கோட கிரிக்கெட் போர்ட் எம்ஐ அஃபீஷியல்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு இல்லை மூணு மேட்ச் விளையாடுறது சந்தேகமா. அடுத்து இவங்க டீம்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஷன் மதுசங்கா, ஸ்ரீலங்கன் பாஸ் போலரான இவர் ரீசெண்டான பியூர் வேர்ல்டு கப்பில் டாப் விக்கெட் எங்கள் போலர் லிஸ்ட்ல இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹாம்ஸ்ட்ரிங் இருந்ததுனால இவர் இப்போ இந்த ஐபிஎல் சீசன் விளையாட மாட்டார். நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கை. ஆமாங்க, சூரியகுமார் யாதவ் இவரோட ஃபிட்னஸ் ஒரு கன்சர்னாகவே இருக்கு. எம்ஐயோட கீ பேட்ஸ்மேன், ஒரு வெறித்தனமான T20 பேட்ஸ்மேன் சொல்லலாம் இவர். மேபி எம்ஐயோட ஃபஸ்ட்டு மேட்சை மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இவர் டீமுக்கு வந்துடுவார், ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் விளையாட மாட்டாருன்னு தோணுது. ஸோ அடுத்த தான் நம்பர்ஸில் இருக்கிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லணும் பண்ணலாம், யாரும் இல்லைங்க. ஆமாம் அதான் உண்மை, எட்டு டீமோட இன்ஜுரி அப்டேட் சொல்லிட்டோம். இப்போ மிச்சம் இருக்குது ரெண்டு டீம் தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ரெண்டு டீம்க்கும் ஒரு இன்ஜுரி கூட இல்லைங்க. பார்ப்போமே இந்த ரெண்டு டீம்ஸும் இந்த வருஷம் ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். சி யூ சோன் பாய், டேக் கேர்.